हरे कृष्ण। ओके, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोविष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागधामज्ञं ददाति स्म पदांतिकं। वंदेहं श्रीगुरु श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साद्वैतम सावदूतम परिजन सहितम कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितम। हे कृष्णा करुणा सिंधु दीन बंधु जगतपते गोपीशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरे नष्टप्राय शब्देषु नित्यं भागवत सेवयं भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति अनुष्ठिति। मुखं करोति वाचालं पंगुं लंगायते गिरिं मृत्कृपातमहं वंदे श्रीगुरु दीनतारिणं। हरे कृष्ण श्रीमद्भागवतं नम नेति वंदे ரெண்டாவது ஸ்கந்தம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ஸ் பார்த்தோம் நேற்று இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ஸ்ல எப்படி வந்து பரீட்சத் மகாராஜாக்கு கேள்வி கேட்டதுக்கு சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்றார். அந்த பதில் சொல்றதுல வந்து இந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகம் தாரண வழியில எப்படி பண்றதுன்னு சொல்லிதான். தாரணம்னா என்னது? கான்சென்ட்ரேட்டிங் த மைண்ட் ஆன் தி ஃபார்ம் ஆஃப் த சுப்ரீம் லார்ட், அதாவது பகவானுடைய அந்த ரூபத்தை வந்து. அது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு என்னது? அந்த விராட ரூபம் அப்படிங்கறத பார்த்தோம். விராட் புருஷ ரூபமா மத தத்துவத்தில் இருக்கிற அந்த இன்னொன்னு உள்ள இருக்கிற பரமாத்மா அந்த ரூபம், ரெண்டும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அவருடைய அந்த கர்ம முக்தியின் வழிக்கான வழிகள்ல வந்து ஒன்னு நம்ம வந்து பகவான் அந்த 7-14 லோகங்கள்லாம் அவருடைய அம்சமா இருக்கிறது, கால் பகுதியிலேருந்து தொடர் பகுதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு அது பண்ணும்போது கடைசியில அந்த முக்திக்கான வழி கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பார்த்து முடிக்கும் போது இந்த ஃபைனலா என்ன சொல்ற, அந்த பிரம்ம ரியலைசேஷன் வர்றது ஒண்ணு. இதை தவிர இன்னொன்னு ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா சாதன பக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. ஓகே, பியூரிஃபிகேஷன், ரெண்டு மெயினான விஷயம் கிடைக்குது. என்னது? ஒண்ணு வந்து கடைசியா நம்ம பார்த்தது நம்ம வாழ்க்கையுடைய எய்ம் என்னன்னு தெரிஞ்சு அந்த பியூரிஃபிகேஷன். இன்னொன்னு பகவானுடைய திருவடி தாமரை, அட்டைன்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் லோட்டஸ் ஃபீட். இதுதான் அந்த சாப்டர் முடியுது. ஸோ தேர்ட் சாப்டர்ல அப்படியே கண்டினியூ பண்றாரு. ஸோ அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கண்டிப்பா இது பியூர் டிவோஷன் சர்வீஸ். ஸோ அந்த பியூர் டிவோஷன் சர்வீஸ்க்கு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து சொல்கிற மெயினான பாயிண்ட். ரொம்ப சின்ன சாப்டர் தான் இது. நம்ம இந்த இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்கிறதுனால குயிக்காக அதை பார்த்து முடிச்சிருவோம். ஸோ பொதுவாக இந்த தேர்ட் சாப்டர்ல நம்ம பொதுவாக நமக்கு இருக்கிற இது என்னன்னா தேவர்களை வழிபடுவதற்கும் தூய பக்திக்கும் என்ன வித்தியாசம். பொதுவாக வந்து தேவர்களை வழிபடும் போது யாந்தி தேவோ பிரித்தன் தேவோ அப்படின்னு பகவத்கீதை சொல்ற என்ன சொல்றார். ஸோ நம்ம வந்து எந்த தேவர்களை என்ன மாதிரி வழிபடுறோமோ அதுக்கு தகுந்தாற போல நமக்கு அந்த பலன் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. அதை நம்ம பார்த்துருவோம். அதான் டீட்டெயிலாக வந்து அவர் எந்தெந்த இதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவர் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல இந்த செகண்ட் சாப்டர், இந்த செகண்ட் கேட்டோம் தேர்ட் சாப்டர்ல. ஸோ கிட்டத்தட்ட 9-9 கிட்ட ஒரு 8 ஸ்லோகாஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்றாரு. அதுக்கப்புறம் பியூர் டெவோஷன்ஸ். ஸோ பியூர் டெவோஷன்ஸ்னா என்னது? விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேகா குரு நந்தன். ஏகேக குரு நந்தனா என்ன அர்த்தம்? ஒன் சிங்கிள் பாயிண்ட் அட்டென்ஷன் வித்தவுட் எனி மெட்டீரியல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பக்தினாலே வந்து பொதுவாக நம்ம வந்து மெட்டீரியல் எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் செய்யும் போது நமக்கு வந்து அதுலேருந்து பலாபலன் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ அது வந்து ஸோ கண்டிப்பா செய்யணும். ஆனா அதுக்கு கூட என்ன தேவை அப்படின்னா பக்தர்களுடைய சங்கம் அப்படின்னு. ஸோ இந்த இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம வந்து நான் வந்து தேவர்களை வழிபடுறேன் அப்படின்னா எனக்கு சங்கம் இல்லாமலே கூட ரொம்ப தீவிரமா நான் ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு அதுல பலன் கிடைச்சிடும். நான் ஏதாவது ஒரு யஜ்யமோ இல்ல ஏதோ ஒரு பெரிய தபஸோ, இப்ப இந்த பெரிய பெரிய அசுரர்கள்லாம், இப்ப நீங்க ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா தவம் பண்ணி இண்டிவிஜுவலா தனித்துவமா அவங்க வந்து அவங்களுடைய அந்த அந்தந்த தேவர்களை, இது வந்து பிரம்மா சிவன் இந்திரன் வாயு யாரை வேணா வழிபடலாம். அதை வழிபடும் போது அவங்களுக்கு அந்த பலன் தனியாக தனித்துவமா இண்டிவிஜுவல். ஆனா பியூர் டிவோஷன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கூடவே நமக்கு என்ன தேவை? பக்தர்களுடைய சங்கம் தேவை அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ இது கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. யாருக்கு?
அந்த இப்ப நான் இதை யார் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா பரீட்சித் மகாராஜ் கிட்ட ரிஷி சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார். அதுக்கப்புறம் இதை யார் கேட்டு இருக்கா, சௌனகரும் மற்றும் மற்ற முனிவர்கள்லாம் சுக இவர்கிட்ட இருந்து சுத கோஸ்வாமி கிட்ட இருந்து. ஸோ அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாயி இன்னும் கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி. ஓகே அதுதான் இது. ஸோ இந்த சாப்டர் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இறக்கும் தருவாயில இருக்கிற அந்த அந்த மனிதன் ரெண்டு விதம், ஒன்னு முக்தி ஒன்னு கிரமமுக்தி. கிரமமுக்தினா கஷ்டப்பட்டு இது பண்ணி கிரமமா, தமிழ்ல வந்து கிரமம்னா அந்த செயல்கள் மூலமாக செய்து செய்யறது அப்படின்னு. மூணாவது வழி என்னது, பக்தி பாதை அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கே அதான் மெயினான பாயிண்ட். அதுக்கு வர்ற அடுத்த இது கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து ரெண்டுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் ஃபுல்லா வந்து ஒரே இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாசேக்க ரீதி தத்துவ நிச்சயம் ஆத்மனக உபதஹரிய மதிம் கிருஷ்ணே ஔத்ரேயத்த சதிம் வியாதிதார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆத்மஜாய சுதாகர பசு திரவிண பந்துஷு ராஜ்யே சாவிகலே நித்யம் விரூடம் மமதாம் ஜாஹு. ஸோ பொதுவா வந்து பகவான் மேல இருக்கிற அந்த த்ரீ அந்த 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 என்ன சொல்றது அந்த ஹோல் ஹார்ட்டட் அட்ராக்ஷன் டூ கிருஷ்ணன் மேல இருந்ததுனால அவருக்கு எந்த விதமான டீப் ரூட்டா இருக்கிற அந்த தன்னுடைய சொந்த உடல் மனைவி குடும்பம் வாசம் பந்தம் இதுல இருந்தெல்லாம் ரொம்ப சுலபமா அவரால் வெளியே வந்து விட்டது அப்படின்னு. தேகாத்ம புத்தி. ஸோ தேகாத்ம புத்தினா என்ன அர்த்தம், பொதுவா தேகாத்ம புத்தினா நம்ம புத்தி நம்ம இதெல்லாம் வந்து தேகாத்மாவா ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறது உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு. ஸோ முடிச்ச உடனே வந்து சரி நான் தேர்ட் சாப்டர் போயிட்டேன் அதுக்குள்ளேயும் ஒரே விஷயம். ஸோ இந்த செகண்ட் சாப்டர் செகண்ட் ஸ்லோகன் பிரம்ம வர்ஷ காமஸ்து யஜ்ஞேதே பிராமணா பதிம் இந்திரான் இந்திரிய காமாஸ்து பிரஜா காம பிரஜிபதிம் தேவி மாயையாம் து காமஸ் தேஜக் காமோ விபாவசும் வசு காமோ வசுன் ருத்ரன் வீரிய காமோ தவிரியவான் அனஹாத்ய காமஸ்துவம் அதிகம் ஸ்வர்க காமோதி புத்தகன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்லோகங்கள். இதோடைய முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது தான் என்னது, அது வந்து எந்தெந்த தேவர்களை வழிபட்டா என்னென்ன கிடைக்கப்பெறும். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தானா இது வந்து லெஸ் இன்டெலிஜென்ட் மென் அப்படிங்கிற. ஸோ உயர்ந்த அந்த ஞானம் இல்ல உயர்ந்த அந்த புத்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சா இது எல்லா விஷயங்களும் ஒருவர் கிட்டே இருந்துதான் கிடைக்கப்படுகின்றது அப்படின்னு தெரிய வரும். யார் அது, அது பகவான் கிட்டேந்தான். இல்ல எனக்கு இதுதான் வேணும், எனக்கு வந்து இந்த பணம் வேணும், எனக்கு வந்து பவர் வேணும், எனக்கு செல்வ சம்பத் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒருத்த ஒருத்தங்க கிட்டேயா போறது. இதெல்லாமே வந்து நீட்டா வந்து ஒரு ஒரு ஸ்லோகமா வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த நல்ல புரோஜனியம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது குடும்பத்துல நல்ல சௌக்கியமா நிறைய குழந்தைகள்லாம் வரணும், யார பிரஜாபதி தட்சிணா வழிபடணும், நல்ல இது பண்ணணும் அப்படின்னா துர்காதேவி வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சரியா இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இப்போ, இல்ல கிளியரா கேக்குறதா, நடுவில் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்து தேவர்களை வழிபாடுவார்கள் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லும் போது அவங்கவுங்க தேவர்களை வழிபடும் போது அந்த நிலை அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி குமாரர்களை வழிபட்டா வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கப்பெறும், உடல் கிடைக்கப்படும்னா பூமாதேவி பூமிய மாதிரி கந்தர்வர்களை வழிபட்டா அழகு கிடைக்கப்படும், அப்சரஸ் ஊர்விஷயெல்லாம் இது பண்ணா நல்ல மனைவி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 26-27 வகையான இது இங்க வந்து சொல்லப்பட்டுள்ளது. சரியா ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் சாப்டர் செகண்ட் ஸ்லோகத்துலேருந்து ஒன்பதாவது சாப்டர். ரொம்ப பெருசாக நம்ம உள்ள டீட்டெயிலாக போடணும் அவசியம் இல்லை,
ஜென்ரலாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குன்னா அட்லீஸ்ட் அந்தந்த தேவர்களுடைய மெயினான ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே ஸோ அதுதான் இந்த 10th ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஓகே என்ன அப்படின்னா வந்து ஒரே விஷயம் பண்ணிக்கோங்க. ஓகே அறிவு. ஸோ இந்த அகாம சர்வகாமோவா மோக்ஷ காமோ உதாரிதஹ தீவிரேன பக்தி யோகேன யஜதி புருஷம் பரம் அப்படிங்கிறார். ஸோ பத்தாம் ஸ்லோகம் சொன்னார், உங்களுக்கு என்ன ஆசை என்ன மாதிரி டிசைர் இருக்கோ அந்தந்த டிசைருக்கு மாதிரி நீங்கள் பகவானை வழிபடலாம். அதில் என்ன சொல்றார், அகாமோ சர்வகாமோ, அகாமோனா டிசைர்லெஸ் சர்வகாமோ, அப்புறம் என்னது மோக்ஷ காமோ உதரா காதிரு. ஸோ எதெல்லாம் முக்கியம்னா தீவிர பக்தி யோகேன. ஸோ அந்த மெயினான பாயிண்டே என்ன அப்படின்னா அந்த தீவிர பக்தி யோகேன அந்த பாயிண்ட் இருந்தது அப்படின்னா ஒருவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறத்தவன் என்ன வழிபடணும் அப்படின்னா கண்டிப்பாக பகவான் விஷ்ணுவை வழிபட்டா போதும். பை ஆல் மீன்ஸ் வர்ஷிப் த சுப்ரீம் லார்ட். ஸோ என்ன வழி இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பௌதிக விஷயமா இருந்தாலும் சரி, அகாம அதாவது பௌதிக விஷயமா மேல இருக்கிறதாலும் சரி, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வகாம, அகாம சர்வகாம ஆப்போசிட், அகாமனா பௌதிக ஆசைகள் இல்லாத நிலை, சர்வகாமனா பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு சரி அதனாலும் பரவாயில்ல, இல்லை மோக்ஷ காம அதாவது மோக்ஷகமான என்ன அர்த்தம் மோக்ஷம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எது இருந்தாலுமே உதாரதி இல்லை நல்லா இண்டுபெண்டன் டீட்டெயில்டா இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா தீவிர பக்தி யோகேன பண்ணா எஜத்தே புருஷம் பரம், அவர் மேல பண்ணா போதும் அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து இவர் எப்படி சொல்ல வர்றார், ஸோ சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு வந்து நல்லா இங்கேயே சாப்பிடணும் இங்கேயே நல்லா வாழணும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னா சர்வகாம, ஆகாமனா இந்த பௌதிக பந்தத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு, மோக்ஷகாம மோக்ஷம் வெளியே வரணும் முக்தி அடையணும் அப்படிங்கிறது. ஓகே ஆனா உதராதிதி நல்ல இன்டெலிஜென்ஸோட என்ன பண்ணுவாங்க தீவிரேன பக்தி, தமிழ்ல தீவிரம்னா என்ன அர்த்தம் அதேதான், தீவிரமான பக்தி யோகம் செஞ்சும் போது கண்டிப்பாக அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கப்பெறும் அப்படின்னு பத்தாவது ஸ்லோகத்தை சொல்லுவார். ஸோ அதான் அந்த மெயினான பாயிண்ட் என்ன, நம்ம வந்து எங்க எல்லாம் சொன்னாலும் ஒரு பிராடர் அவுட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் சரி பௌதிக விஷயமானாலும் சரி இல்லை இந்த விஷயமும் சரி எதுனாலுமே அவர் வந்து அந்த தீவிர பக்தி மூலமாக ஒருவனுக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிறார். ஸோ அதான் 11th ஸ்லோகத்துல அதான் சொல்லவர் என்னது, ஏதாவான் ஏவஜா யஜாத்தம் பகவதி அச்சலோ பவோ யத் பாகவத சங்கதா. ஸோ இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா இவ எல்லாம் செஞ்சாலும் அந்த தீவிர பக்தி ஒருவனுக்கு எப்படி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்றார். ஸோ நான் வந்து வழிபாடு செய்ய நான் வந்து பக்தி எல்லாம் பண்றேன், ஆனா அந்த தீவிரமான பக்திக்கான என்ன டெபினேஷன், பகவதி அச்சலோ பாவோ எத் பாகவத சங்கதா அப்படிங்கிறார். முக்கியமான ஸ்லோகம் அதுதான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தீவிரமாக பக்தி பண்ணணும் அப்படின்னா நான் பாடுக்க தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு நான் பாடுக்க பூஜை புனஸ்காரம் என்னது பண்றதெல்லாம் விட கூட பக்தர்களோட சங்கம் இருக்கும்போது தான் அது தீவிர பக்தனாக முடியும். அப்படிங்கறதான் சரியாதா. ஸோ இது அதனாலதான் இப்ப எதுக்கு வந்து இந்த பகவானுடைய லீலைகள் கதைகள்லாம் திருப்பி திருப்ப கேட்கிறோம் அப்படின்னா கூட சங்கம் எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சங்கத்தின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்கப்பெறும், தீவிர பக்தி யோகனை யஜதே புருஷம் பரம் அப்படிங்கிறது. அது சொல்லிட்டு 11th அதான் சொல்றாரு, என்ன 12th அதான் சொல்றாரு, பெரிய பெரிய ஞானிகள் அதாவது வந்து ஒரு ஒரு நிலைக்கு அப்புறம் பெரிய ஞானிகள் கூட இந்த பக்தி பாதையை ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா
அந்த 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 இந்த பக்தி பால் எடுத்துக்கிறதுனால என்ன கிடைக்கிறதுனா அந்த ருச்சி, ஏன்னா அந்த பகவானுடைய டாபிக்ஸ். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஞானம் எத் அப்ரீவித்த குணோர்ணி சக்கரம் ஆத்ம பிரசாத, ஆத்ம பிரசாதம்னா ரொம்ப கைவல்ய சமத்தா. அதாவது பொதுவாக வந்து எவ்வளவுதான் பெரிய ஞான இதெல்லாம் இருந்தாலும் எது வந்து ஆத்ம சந்துஷ்டம், எது ரொம்ப சந்தோஷத்தை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா கைவல்ய சமதா பதஸ். அதா பக்தி யோக கோ நிர்வீர்த்தோ ஹரிகதாஷு ரத்திம், ஹரிகதாஷு ரத்திம் அப்படிங்கிறார். ஸோ பெரிய பெரிய ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் ஆத்ம பிரசாதம், ஆல்ரெடி செல் சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப இதுவா இருக்காங்க, ஆனாலும் அவங்க ஏன் அந்த பக்தியில எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஹரிகதாஷு ரத்திம். ஸோ அந்த ஹரிகதா ஹரிகதையை கேட்கும் போது அட்ராக்ஷன், அது ரத்தி அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் கிடைக்கப்படுகின்றது. ஸோ அதனாலதான் பெரிய பெரியவர்கள் கூட அந்த மாதிரி செய்யும் போது நான் மற்றவங்களாம் ஏன் செய்ய மாட்டார்கள், மற்றவங்களாம் ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டார்கள் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இப்ப பொதுவா ஜென்ரலா ராமாயண கதை அப்படின்னா இன்னைக்கும் சுந்தரகாண்டம் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பல கோடி வருஷங்கள் ஆச்சு ராமாயணம் வந்து, ராமாயணம் எழுதி ராமருடைய கதைகள் பத்தி கேட்டு கேட்டு இன்னைக்கும் ஏதாவது ஒருத்தர் சுந்தரகாண்டம்னா உட்காந்து கேட்கணும் அப்படின்னு அப்படியே தன்னிச்சையே ஆசை வருது அப்படின்னா அதுதான் அந்த ராமனுடைய ஏற்றம், அந்த ராமலீலையுடைய ஏற்றம், அந்த ராமாயண காவியத்துடைய ஏற்றம், அந்த கதைகளுடைய ஏற்றம். இன்னைக்கும் சுந்தரகாண்டம்னா உட்காந்துருவோம், ஏன் அது சுந்தரன் ராமனாக இருந்தாலும் சரி, அந்த சுந்தரம்ங்கிறது சீதா பிராட்டியா இருந்தாலும் சரி, அந்த சுந்தரம் ஹனுமராக இருந்தாலும் சரி, இல்ல அந்த சுந்தரம் அந்த கதைகளா இருந்தாலும் சரி, இல்ல அந்த சுந்தரம்ங்கிறது அது எழுதின அந்த வர்ணனை, அந்த வால்மீகி எழுதின வர்ணையே ரொம்ப சுந்தரமா இருக்கு, இல்லைனா சுந்தரம்ங்கிறது அந்த அசோக வனத்தை பத்தியா, எதுவாக இருந்தாலும் அது வந்து அட்ராக்ஷன், அது வந்து ரத்தியா இருக்கு. அதெல்லாம் சொல்றாரு பக்தி யோக கனிவிருத்த ஹரிகதாஷு ரத்திம். ஸோ கண்டிப்பா அதுல வந்து என்னதான் அந்த ஞான மார்க்கமா போனாலும் சரி, இல்ல கர்ம மார்க்கம் போனாலும் சரி, பக்தி மார்க்கம்ங்கிறது முக்கியம். அந்த பக்தி மார்க்கம் எப்படி தீவிரமாகும், எப்ப தீவிரமாகும், பக்தரோட சங்கத்துலதான். பெரிய ஞானிகள்லாம் கூட இந்த மாதிரி இதுக்கு ஏன் வராங்க அப்படின்னா ஹரிகதம் ரத்திம், அந்த ரத்தி கிடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுற. சரியா? ஸோ அது முடிச்ச உடனே வந்து இதை கேட்ட உடனே சௌனர்கள் ரொம்ப, அதாவது அந்த என்னது இதுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பயங்கர ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்தது. யாரு? சௌனக ரிஷி மற்றும் அங்கிருந்த அந்த முனிவர்கள் எல்லாருக்கும். ஆஹா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கே, நீங்க வந்து இந்த கதை ஹரிகதாவை தயவு செஞ்சு சொல்லுங்க. வாசுதேவே பாராயணாக உருகாய குணாராதக சதாம் சுயோகி சமாகமே. தயவு செஞ்சு இதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க நல்லா மிகுந்த படித்தவர், நீங்களா நல்லா இது செஞ்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இன்னும் பரீட்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்டார், ஸோ இந்த கேள்வி செகண்ட் சாப்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்டாருங்கிறதுக்கான பதில வந்து சுகர் சொன்னார் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. தேர்ட் சாப்டர்லயும் டிவோஷன் சர்வீஸ், அதை சாதன பக்த மூலமா பக்தி செய்யறதுதான் உயர்ந்தது அப்படிங்கறத சொல்லிட்டார். மற்ற தேவர்களை வழிபடுறதுக்கு வழிபட்டா இந்தந்த பலன் கிடைக்கும், ஆனா பகவானை வழிபட்டா எல்லா பலனும் சர்வகாம அகாம ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுல வந்து அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு, தீவிரமான பக்தி யோகம் பண்றதுக்கு என்ன வழி, பக்தரோட சங்கம். அந்த தீவிரோட பக்தி பண்ணும்போது கண்டிப்பாக அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹரிகதா ரத்தி, ஹரிகதைய கேட்கறது அப்படிங்கிற கேள்வி. ஸோ அதுதான் 16:15-16 எல்லாமே சொல்றாரு. ஸோ அது சொல்லும் போது அவங்க எல்லாருமே அந்த சுக்கதேவ கோஸ்வாமியை வந்து வர்ணிக்கிறாங்க ரொம்ப அற்புதமா. ஃபிஃப்டீன்த்லாம் வந்து ஹி வாஸ் எ வெரி கிரேட் ரிஷி, கிரேட் டிவோட்டி. எப்படி சொல்லுவாரு, கதா ஹரிகதா யோத்ரஹ சதாம் சுயு சதசி த்ருவம் அப்படின்னு 14th சொல்றாங்க. அப்புறம் 15th அதான் பால கிரீடானைகி கிரீடம் கிருஷ்ண கிரீடம் அனுகுலே, அதாவது வந்து சவை பகவதோ பாகவதோ சாரி சவை பாகவதோ ராஜ பாண்டவேபியோ மகாரதஹ பலா கிரீடனைகி கிரீடான் கிருஷ்ண கிரீடம் ய அல ஆததே. ஸோ சின்ன வயசுல இருந்தே பரீட்சித் மகாராஜா வந்து அந்த பாண்டவருடைய வம்சத்துல பிறந்து, பாண்டவருடைய பேரனாக பிறந்து, பகவானுடைய பக்தனாக இருந்து எப்படின்னா பால கிரீடனைகி கிரீடம். ஸோ சின்ன வயசுலேயே குழந்தைங்கள்லாம் வந்து இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடுறது, இந்த சாமான் வச்சு விளையாடலாம், எதை வச்சு விளையாடா, கிருஷ்ணருடைய அந்த மாதிரி கதைகள் அதை வச்சுதான் விளையாடுவோம், அந்த லீலைகள் வச்சுதான் அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த நம்ம சொல்றது சின்ன வயசுலயே பிளட்லயே ஊடுறது, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கூடயே இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த கதைகள் அப்படிங்கிறது. அதனால இதை சொல்றார், அந்த பாண்டவ வம்சத்துல வந்து அந்த பரீட்சித் மகாராஜா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த கதைகள்ல மூடியிருக்கார், அதனால அவர் கிட்ட கேள்விகள் ரொம்ப பொருத்தம், எங்களுக்கு இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. எங்க இருக்காங்க, யார் சொல்றது, நைமிஷாரியத்துல இருக்கிற அந்த ரிஷிகள்லாம், சௌனகர் தலைமையில் இருக்கிற ரிஷிகள்லாம் சுத்த கோஸ்வாமி கிட்ட மறுபடியும் சொல்றாங்க, பிளீஸ் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் அதுக்கு அவரை பத்தி சொல்லிட்டு அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் சுக்கரமுறை சொல்றாரு. ஸோ கேட்கிறவரும் ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப உயர்ந்த நிலை பக்தர், ரொம்ப ஆவலா இருக்கார்.
சொல்றவரும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கார். வைசாக்கிய பகவான் வாசுதேவ பாராயண உருகாய குணாதார சதம் தேசு உயிர் சமாகமே. சோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுல வந்து கண்டிப்பா கிருஷ்ணரை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. கிருஷ்ணரை பத்தி அந்த வர்ணனை எல்லாம் இருக்கும். சுகதேவ கோஸ்வாமி முழுமையான, அதாவது வந்து அவர் ஃபுல் பகவான், அதாவது வந்து இந்த இடத்துல வந்து வியாசிதேவோட மகன் வந்து முழுமையான ஞானம் நிறைந்திருப்பார். அவரும் பகவானுடைய தூய்மையான பக்தர். சோ பரீட்சத்துக்கும் அந்த சுக்கருக்கும் நடந்த அந்த சம்பாதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா இவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் அந்த பாயிண்ட். ஆயுர் ஹரதி வா பும்சாம் உத்யன் அசதம் செய்யும் தஷ்யர்த்தே யத் க்ஷணோத்யா உத்தம ஸ்லோக வர்த்தையா. அகைன் பாருங்க, உத்தம ஸ்லோக வர்த்தையா. சோ அந்த உத்தம ஸ்லோகரான இதை பத்தி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். அது சொல்லும் போது அதுக்கான உதாரணம் எப்படி சொல்றாங்க இந்த சாப்டர் இந்த ஸ்லோகத்துல, ஒரு செவன்டீன்த் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா, பொதுவா வந்து சூரியன் வந்து போகும், மழை காலங்கள் வந்து போகும், வாழ்க்கை வந்து வந்து போகும். ஆனா ஒன் ஹூ யூட்டிலைசஸ் த டைம் பை டிஸ்கசிங் த டாபிக்ஸ் ஆஃப் த சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட், அதாவது பொதுவா உத்தம ஸ்லோக வார்த்தையா. சோ பொதுவா உத்தம ஸ்லோகர் பகவானை பற்றிய அந்த லீலைகள்லாம் கேட்கறதுனாலதான் ஒருவனுக்கு நன்மை கிடைக்கணும். சோ காலம் வரும், நம்ம சொல்லுவோம் இல்லையா, டைம் கம்ஸ் டைம் கோஸ் திஸ் கம்ஸ் தட் கோஸ் எவ்ரி திங் வில் கம் அண்ட் கோ பட் வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ பகல் வரும், இரவு வரும், நாள் வரும், நாளிகை வரும், அதே மாதிரிதான் சூரியன் உதயமாகும், சூரியன் வந்து அஸ்தமனமாகும். இது மாதிரி வந்து வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து குறைஞ்சிட்டு தான் போகும். ஆனா அந்த குறைஞ்ச நேரத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கைய அந்த சமயத்தை வந்து சரிவர பயன்படுத்தலாம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த முனிவர்கள் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்னதுக்கு, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா இப்படியாவது இந்த கிருஷ்ண கதையை அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். யாரு, சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சத்து சொன்னதை சௌனகர், அது சௌனகர் தலைமையில் இருக்கிற அவங்க வந்து கேட்கிறாங்க. யாரு, சுத்ததுவ கோஸ்வாமி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக. சரியா, அதுதான் அது இதேதான் அது சொல்லிட்டு அதுக்கு சில இதெல்லாம் தரவக கிம்னா ஜீவத்தி பஸ்தராக கிம்னா ஸ்வஸ்தந்தி உதகன காதந்தி ந மேகனந்தி மே. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, வாழ்க்கையில எல்லாமே நேற்று நான் சொன்ன மாதிரி அங்கங்க நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். மரங்கள் வாழவில்லையா, இந்த மாதிரி இந்த ஜீவராசிகள்லாம் அங்கங்க அதுவா தானாக வாழவில்லையா, அதுக்காக சாப்பிடாமல் இருக்கா, அதெல்லாம் தூங்காம இருக்கா, இல்ல அதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் பண்ணாம இருக்கா, என்னென்னமா பௌதிக விஷயமா நடந்துதான் இருக்கு, அதனால அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எது முக்கியத்துவம் அப்படிங்கறது பார்த்துட்டு பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்து சொல்றாங்க, சபித்வரா ஹோஸ்திரக்காரி சம்சுத்தேகி புருஷ பசு நாயத் கர்ண பாத்தே பித்தோ அப்படின்னு ஜது நாம கதாகர்ஜக. ஸோ கதாகர் கதா கதானா என்னது, கிருஷ்ணர். ஸோ பொதுவா வந்து மக்கள் வந்து நாய்களையும், நாய் தமிழ சொல்லுவாங்க இல்லை, நாய்களையும் பூனைகளையும் போன்று மற்றவர்களை வந்து மற்ற மனிதர்களை வந்து போற்றி புகழ்ந்து பாடுவார்கள். கிருஷ்ணருடைய லீலைகள் நான் யத் கர்ம பத்தி பித்தோ. ஸோ பொதுவா வந்து அவங்க வந்து பகவானுடைய கதைகள் பத்தி கேட்காம பசு புருஷக பசுஹு அப்படிங்கிற. ஸோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்து மிருகங்கள் மாதிரிதான், மிருகங்கள் மாதிரி இருக்கிறவங்க மிருகங்களோட அந்த இது மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க, தவிர கிருஷ்ணரோட கதைகள் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த கதையை சொல்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. ஸோ யார் வந்து பிலே பத்ரோ உருக்ரம பதோ உருக்ரம விக்ரமான் ந ஸ்ரவந்த கர்ண புத்தே நரஸ்ய ஜிக் வாசதி தயூசி. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, யாரெல்லாம் வந்து பகவானுடைய கதைகள்லாம் கேட்கலையோ ஒன்று ஒன்றுமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது வந்து அற்புதமாக ஒரு இந்த 25 ஸ்லோகங்கள். எப்படின்னா, யார் வந்து கிருஷ்ணனுடைய கதைகள் கேட்கலையோ, என்ன பகவானுடைய அந்த லீலைகள் காதால கேட்கலன்னா அது எதுக்கு சமானம், அந்த பாம்புகள்லாம் வந்து தங்கும் இல்லையா, அந்த என்ன சொல்றது, பாம்பு புத்து அப்படின்வாங்க இல்லையா, அந்த கரையான் புத்துன்னு, அது மாதிரி ஒரு சாதாரண ஸ்னேக் ஹோல் தான். ஸோ காது இருந்து என்ன பயன், கண்கள் இருந்து என்ன பயன், நம்ம ஸ்லோகங்கள்ல கூட ஒரு பாட்டுலாம் கூட வரும் இல்லையா, பகவானுடைய இதை கேட்காம இருந்து என்ன பயன், காது என்ன இந்த பயன், அது மாதிரி இந்த உடல் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒப்புமையா வந்து 24 ஸ்லோகங்கள்ல, 20 ல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 25 ஸ்லோகங்கள் இருக்கும், 6 ஸ்லோகங்கள்லாம் வந்து போட்டு
விளாசுலாசம் விளாசுறாங்க. என்னது நம்ம இருந்து இந்த பாடியே வேஸ்ட், இந்த உடலை வந்து கிருஷ்ணருக்காக சேவை பண்ணாம இருந்தா வேஸ்ட், காதுகள் வந்து பகவான் கதையை கேட்கலனா வேஸ்ட், கண்கள் பகவானோட லீலையை பார்க்கலனா வேஸ்ட், அது எல்லாமே அப்படி ஹரியர் லசத் காஞ்சன காண்கணும். ஸோ எல்லா ஸ்லோகமும் அதே தான். ஓகே, அது என்னென்ன, அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நாக்கு இருக்கு. ஸோ பொதுவாக நாக்கு வந்து பகவானுடைய லீலைகளை பற்றியும் பகவானுடைய இதையும் பற்றியும் சொல்லணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது என்னது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன பண்ணுவாது அது பாட்டுக்கு வந்து அந்த மழை காலத்துல வந்து தன்னுடைய அந்த இனப்பெருக்கத்திற்காக பெண் பெண் தவளை வந்து வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி கத்துமா, அப்படியே தொண்டை கிழிகிற மாதிரி கத்துமா. அதாவது அந்த தவளை எப்படி கத்தும்னா அப்படியே தொண்டை கிழிகிற மாதிரி கத்துமா, நீங்க பார்த்துருப்பீங்க மழை காலத்துல. ஆனா அது ஆக்சுவலா எதை வரவழைக்கும் பொதுவா, யாராவது டைப் பண்ணுங்க பாப்போம், பொதுவா எதை வரவழைக்கும்? பாம்பை வரவழைக்கிறது. பாம்பு பாம்பு ஆமா அதேதான். சோ பாம்பை வரவழைச்சு தானே பாம்பு வரவழைச்சு. ஸோ தன்னுடைய தவளை தன் வாயில் கருவுன்னு அதே தான். அதனாலதான் இதெல்லாமே இந்த ஸ்லோகம் ஒன்னு ஒன்னு சொல்றீங்களா பாத்தீங்கன்னா அதே தான். கால்கள் இருந்து என்ன பையன், சும்மா அவன் கால் வந்து பெருசா இருந்து என்ன பையன், அது வந்து மரங்களுக்கு சமமானதாக இருக்கும், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம கால்களை வைத்துக் கொண்டு கஷேத்திரங்களுக்கு செல்லாம இருந்தா வேஸ்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு உடல் அங்கத்தையும் வந்து இந்த முனிவர்கள் வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ அது அது வந்து ஒரு விதமா பாக்குறது. இன்னொரு விதமா அதை எப்படி பயன்படுத்தணும், இப்ப நவவித பக்தியில பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜா வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ஒன்பது பக்தியையும் ஒவ்வொரு உடல் அங்கத்தையும் வச்சு பயன்படுத்துறார் இல்லையா. கைகளை வைத்து, கைகளை வச்சு என்ன பண்ணுவார், கோயிலை வந்து கிளீன் பண்ணுவார், கண்கள் மூலமா பகவான தரிசனம் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஒரு அங்கமும் சொல்லிட்டு அதுக்கான இதுதான் 20ல இருந்து கிட்டத்தட்ட 26 ஸ்லோகங்கள் வரைக்கும் அதே தான், 25 ஸ்லோகங்கள் வரைக்கும். ஸோ நம்ம இதுல ரொம்ப முக்கியமானது ஹார்ட். பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்லுவாங்க இரும்பு போன்ற மனம் இருந்தாங்க. ஸோ நம்ம மனம் பெருசா இரும்பு போல இருக்கக்கூடாதான், நம்ம மனசு வந்து அப்படியே உருகிற மாதிரி இருக்கணும், அப்படியே கல் நெஞ்சமா இருக்கக்கூடாது. அப்படி கல் நெஞ்சமா இருந்தானா அவருடைய நாமம் அவருடைய அந்த லீலைகளுடைய அந்த சுவையெல்லாம் ஹிருதயத்துல போய் உட்காராது. அது உட்காரணும்னா நம்ம நம்ம நம்மளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கணும், ரொம்ப சாஃப்டா இருந்தாதான் அது வந்து அந்த லீலைகள்லாம் உள்ள போய் உட்காரும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அந்த பர்சன் அவன் வந்து இதெல்லாம் கேட்கல பகவானுடைய தூங்கலன்னா அவன் என்னது சர்டன்லிய டெட் பாடி அப்படிங்கிற. ஸோ இந்த ஜீவாத்மாக்கு ரொம்ப ரொம்ப காலங்கட்டம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த அற்புதமான இந்த உடல் அமைக்க கிடைக்கப்பட்டிருக்கு, இதை வந்து அவன் சரிவர பயன்படுத்தலன்னா இதுக்கு சமாமம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த 25 ஸ்லோகங்கள் 21ல இருந்து 25 ஸ்லோகங்கள் வரைக்கும் சொல்றாங்க. ஸோ சில பேருக்கு அழகா முடி இருக்குமா, ரொம்ப அப்படியே ஃபேண்டாஸ்டிக்கா முடி இருக்குமா. ஆனா ரூபா சொல்லுவார் நிறைய முடி இருந்தாலும் ஓகே தான், பட் அதை வந்து சரிவர பயன்படுத்தலைன்னா அது வந்து சரிவர பயன்படுத்தல அப்படின்னா அது எதுக்கு சமானா, அது சும்மா ஒரு ஹெவி பேர்டன், தலையில ஏதோ தலையில இருந்து பாரம் இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுங்க பிரபு. இந்த கிருஷ்ணத்தை உருவத்தை காணாத கண்கள் என்றால் அந்த மயில் இறகில் உள்ள கண்களை போன்றது என்றால் அதன் உபமானம் என்ன பிரபு? அது வேஸ்ட். அதாவது இப்போ மயில் இறகுல கண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது நான் வந்து ஒரு பேப்பர்ல இருந்து கண் எழுதுறேன் ஓகே. சோ அதுக்கு இது நான் இது கண் அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன், சோ வாட், அவ்வளவுதான். ரொம்ப அழகா ரம்யமா அழகா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுதான் இந்த 25 ஸ்லோகம் வரைக்கும் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்த சாப்டர்ல மெயினான இதே இந்த இந்த பார்ட் தான். ஸோ இப்போ இந்த இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இதை. ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி கிராஜுவலாக ப்ரோக்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னு ப்ரோக்ரெஷன்னா பரீட்சித் கேட்ட கேள்வி சுக்கர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் சொல்லும்போது இந்த விராட புருஷ அதெல்லாம் சொல்லிட்டு அதில் சொல்லும்போது என்ன முக்கியமாக முடிக்கிறார், கடைசியாக சாதன பக்தி. அந்த சாதன பக்தி பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு, ஒன்று ஃபெய்த்து, ஒன்று கூடவே அந்த நம்பிக்கையோட சேர்ந்து பண்ணணும். மூணாவது என்ன சொல்றாரு, அது வந்து அது மட்டும் இருந்தா போதாது, என்ன கூட தேவை, கூட என்ன தேவை, தீவிர பக்தி கிடைக்கணும்னு என்ன பண்ணணும். இந்த இந்த ஸ்லோகத்திலேயே தீவிர பக்தி யோகேன யஜதே புருஷம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு, பகவதி அச்சுலோ பகவதோ எத் பாகவத சங்கதா,
भागवत असोसिएशन रोम मुख्यमंत्री स्लोक अकाम सर्व कामो वा मोक्ष कामो सो अकाम डिजेर सीरी फुला डिजेर सीरी मोक्ष डिजेर इतनी सर्व काम मेटीरियल बौद्धिक आशे बौद्ध मोक्ष आशे यजते पुरुषं पराम अभी सो तीव्र भक्ति आना तीव्र भक्ति रोम अल्लार तीव्र भक्ति अड़क वी भगवत संगह अभी சரியா அது சொல்லிட்டு அப்ப உடனே அந்த அந்த ரிஷிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருஷ்ணோட கதைகளை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அந்த ஆசைப்பட ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா பகவானோட லீலையை கேட்கறது ரொம்ப முக்கியம் இது கண்கள் இருந்த என்ன பயன் காதில் இருந்த பயன் அப்படிலாம் சொல்லி அந்த உடலுடைய அந்த இன்னைக்கு முடிக்கிறாங்க நாளை மண்டே அன்னைக்கு நம்ம கொஞ்சம் இந்த இதுவும் பார்த்துருவோம் அதாவது தாமோதர் லீலையோட ஒரு சுருக்கம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் 2.4 கண்டினியூ பண்ணுவோம் சரியா இதுல எப்படி கிரியேஷன் அதுக்கப்புறம் புருஷ சுத்தம் அதெல்லாம் இந்த இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் தேங்க்யூ பிரபு ஓகே நீங்க ராமோதிலையில அந்த ஈச் வேர்ஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் பிரபு அதாவது தாமோதர அஷ்டகம் சொல்றீங்க ஆமா பிரபு தாமோதர அஷ்டகம் சரி நானும் இந்த லேப்டாப் என்னங்கறத பாக்குறேன் சரி இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் ஓகே கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் ஹரி போல் ஹரி போல் கீ தேங்க் யூ தேங்க் யூ பிரபு ஹரே கிருஷ்ண பிரபு ஜி பிரபு ஜி ஹரே கிருஷ்ண பிரபு ஹரே கிருஷ்ண பிரபு ஜி தேங்க் யூ ஹரே கிருஷ்ண பிரபு பிரபு இதுல பிரபு உங்க ஹரே கிருஷ்ண பிரபு தேங்க்ஸ் பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு இப்ப இந்த பகவத்கீதை பாகவதம் அந்த மாதிரி பிளேலிஸ்ட் தனியா இருக்கா பிரபு யூடியூப்ல உங்களோட பிளேலிஸ்ட் போட்டா வருமா பிரபு ஹரே கிருஷ்ணா ஸோ நீங்கள் அதை அந்த தனி பிளேலிஸ்ட் இருக்கு பாகவத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு பகவத்கீதான்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கு அந்த சேனலுக்குள்ள போயிட்டு அதை தனியாக செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பாகவதம் சீரீஸ் அப்படியே தனியாக வந்துடும் ஓகே ஹரே கிருஷ்ணா